Hello friends, welcome back to my channel. This is the public notice UGC net, NTSI public notice. So, that's the information in the video. Okay, let's go video. If you are new to the channel, subscribe to the channel. Then, you will receive my videos. Okay, then, online class, you can contact me, join me, paid form. Pay பண்ணிட்டு லைவ் செக்ஷன்ல கலந்துக்கலாம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பார்க்க கூடியது வந்து ஒரு பப்ளிக் நோட்டீஸ் நேத்து வந்திருக்கு சாரி फ्रेंड्स நான் ஒரு पर्सनल इशூனால போட முடியல ஓகே சோ இது வந்து ஜூன் வந்து 2023 சைக்கிள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லி இருந்தேன் மூணு एग्जाम வந்து உங்களுக்கு வரும் அப்படினு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சோ அதே வந்து நமக்கு பப்ளிக் நோட்டீஸ் வந்து வந்திருக்கு சோ இது வந்து நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி பிஜி ஸ்டூடண்ட்ஸ் வந்து எழுதலாம் ஃபைனல் இயர் எழுதலாம் தென் வந்து ஃபர்ஸ்ட் இயர் கூட ஃபர்ஸ்ட் அதாவது ஃபைனல் இயர்ல ஃபர்ஸ்ட் சம் கூட எழுதலாம் லாஸ்ட் சம்மும் எழுதலாம் ஆனால் நீங்கள் வந்து என்னென்னா சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ஒரு வேளை பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணியிருக்கணும் ரெண்டு வருஷத்துக்குள்ளே அப்போ தான் அந்த சர்டிஃபிகேட் வந்து வேல்யூ ஓகே ஸோ தென் அதுக்கப்புறமா வந்து நேஷ்னல் டெஸ்ட் ஏஜென்சி அப்படின்றது அவங்க வந்து யூஜிசி கமிஷன் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க யூஜிசி நெட் அப்படின்ற எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இது வந்து எதுக்காக அப்படின்னா நீங்கள் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சேர்றதுக்கும் ஜேஆர்எஃப் அப்படின்றது உங்களுக்கு வந்து பிஹெச்டி சேர்றதுக்கு ஸ்காலர்ஷிப் ஓகே ஸோ அது தென் வந்து பிஹெச்டிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஜேஆர்எஃப் கிளியர் பண்ணால் ஓகே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா பிஹெச்டியுடைய என்ட்ரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஜேஆர்எஃப் அப்படின்ற விஷயம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதில் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பட் கட் ஆஃப் வந்து ரெண்டுக்கும் டிஃபராக இருக்கும் ஆப்ஷன் ஒரே எக்ஸாம் தான் ஆனால் கட் ஆஃப் மட்டும் ஒன்றுக்கு வித்தியாசமும் இன்னொன்றுக்கு வித்தியாசமும் இருக்கும் ஸோ பேப்பர் ஒன் வந்து பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ வந்து இதில் இருக்குது இதில் பேப்பர் ஒன் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமன் முன்னாடி வந்து 84 பேப்பர் இருந்தது அதுக்கு முன்னாடி 101 இருந்தது இப்போ வந்து 83 தான் இருக்குது ஓகே ஸோ 83 சப்ஜெக்ட்ஸ் அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து என்னெல்லாம் அப்படின்ற வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஃபுல்லாக இப்போ தான் நீங்கள் இதை படிக்கிறீங்கன்னா அதை ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமும் ஒரே எக்ஸாம் தான் அதில் கட் ஆஃப் மட்டும் உங்களுக்கு டிஃபர் ஆகிருக்கும் சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எது பாஸ் பண்ணியிருக்கீங்களோ அது பேஸில் வரும் தென் பேப்பர் டூ வந்து உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா மேனேஜ்மெண்ட் காமர்ஸ்னால் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ்னால் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி வரும் பேப்பர் ஒன்னுக்கு மட்டும் நான் கிளாஸ் எடுக்கிறேன் ஸோ ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ஷீட் போட்டிருக்காங்களே அதுவும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க தென் அதுக்கு அடுத்தது இந்த எக்ஸாம் வந்து வரப்போகிறதா இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஓகே தென் அடுத்தது இது வந்து என்னென்னா 2018 ஆன்வர்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸில் இது நடக்குது கம்ப்யூட்டரில் தான் எடுக்கணும் ரெண்டு பேப்பருக்கும் ஒரே டேட்டில் ஒரே டைமில் 3 ஹவர்ஸில் அந்த கம்ப்யூட்டரில் பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு ஆப்ஷனில் இருக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த 3 மணி நேரத்தில் தான் பண்ணணும் ஓகே தென் வந்து இது வந்து ட்வைஸ் ஒரு வருஷத்துக்கு 2 நேரம் நடத்துகிறாங்க ஜூன் அண்ட் டிசம்பர் ஸோ இப்போ வந்து நம்ம எழுதக்கூடியது வந்து டிசம்பர் செக்ஷனுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது போன வருஷத்துக்குள்ளது 2021 இன்னும் நமக்கு 2 எக்ஸாம் இருக்குது ஸோ அந்த எக்ஸாமை நம்ம மார்ச்சில் எழுதுகிறோம் இன்னொரு எக்ஸாம் இருக்குது அது எப்போ எழுதுகிறோம் அப்படின்னா இதில் அதுக்கு தான் வந்து டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா டேட் வந்து 13லேருந்து 22 June 2023 ஓகே அப்படி இப்போ வந்து February 2-10 வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்படின்ற இன்டிமேஷன் பண்ணியிருக்காங்க 29/12/2022 உங்களுக்கு வந்து இப்போ ஒரு நோட்டீஸ் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா ஸோ அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அது இப்போ எழுதக்கூடிய எக்ஸாம் இனிமேல் அடுத்த வர எக்ஸாம் எப்போ இருக்குது அப்படின்னா June 2023 June 13-22 இருக்குது ஓகே ஸோ இது எங்கே வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ தென் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தென் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆகும் ஓகே தென் கிளாஸஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ பெய்டு ஃபார்ம் தான் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் நன்றி நாளை இன்னொரு நாள் சந்திக்கலாம் நன்றி நித்யா